இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த பதிவு சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ரெடில் செல் சித்தர்களுடன் மகான்களுடன் நேரடியாக பேசும் ஆற்றலை படைத்த ஒரு ஐயாவை பற்றிய சிறப்பு தொகுப்பு தான் இது மக்களின் எண்ணற்ற பிரச்சனைகள் இவ்விடத்தில் வந்தால் தீரும் என்கிறார் ஐயா ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு மக்கள் இந்த இடத்திற்கு இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யாருக்கு இந்த இடத்தின் மகத்துவம் தெரிகிறதோ யாருக்கு சித்தர்களின் அருளாசி இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த இடத்தில் கால் பதிக்க முடியும் என்கிறார் ஐயா இவரை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு தான் நாம் இன்று காண இருக்கிறோம் ஏற்கனவே இவர் மூன்றாவது கண் நிகழ்ச்சிகளும் வந்தவர் எண்ணற்ற மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயாவின் பதிவு இதோ உங்களுக்காக ஐயா மூலம் பயனடைந்தவர்கள் எங்களுக்கு சொன்ன தகவலின் அடிப்படையில் இந்த பதிவு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது மகேஸ்வராய நம குரு சாத்தாத் பரபரம் தஷ்மி குருவே நமக நான் இப்ப வந்து என்னுடைய குருவாகிய போவர்கிட்ட நான் பேச போறேன் சர்க்குருவே ஜெகத்குருவே போககுருவே ஐயனே குருநாதா குருவே சித்த குருவே குருமந்திரம் கொடுத்த குருவே அருள் புரியணும் உலக சேமத்துக்காக அருள் புரியணும் உலக மக்கள் நன்மைக்காக அருள் புரியணும் ஐயனே ஆ Ah! 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 Ah!

sumari n ṣe kí nkìy ṣe nkìy ṣe nkìy ṣe nkìy ṣe nkà ọmọgwọmọgwọ. Sukuma nina n kura maka sani ka maka irun mi kanna na maka sani, maka sani ka 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 maka sani.

fufu huhu 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 huh funi n ṣe ṣe ɛri 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 funu ti 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 ɛri. குருவே 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 சரணம் போற்றி ஓம் ாய் ஓககு அகத்தி குரு குரு இடைக்கி குரு மஞ்சமணி குரு பதஞ்சலி குரு சட்டநாத குரு குளிப்பாண்டி குரு சுந்தனார் குரு கோரக்குரு பம்பாட்டி திரு குரு சிவாஜி குரு சிவானந்த பாபா சாய்ராம் சுத்தம் சரணம் கச்சாமி ஜீராமா ஜெய் ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் பரபரம்மாய நம ஓம் போககுருவே போற்றி போககுருவே போற்றி போககுருவே போற்றி ஓம் போக குருவே போற்றி குருமார்களை போற்றி சித்தர்களை போற்றி ஞானிகளை போற்றி யாழ்களை கற்று போற்றி சிவயோகிகளே போற்றி போற்றி சிவ சிவாய சிவ சிவாய் சிவ காதலாகி கசிந்து கண்ணீர் மழை ஓதுவார்கள் நன்னறி குழிப்பது வேதம் நான்கிலும் நீ பொருளாவது நாகம் நாம நமச்சிவாயவே தான

ஐயா நான் வந்து வேலூரில் அம்முண்டின் ஆசிரமத்தில் உபதேசம் வாங்கினேன் ரெண்டாயிரத்து மூணில் ரெண்டாயிரத்தி மூணில் வாங்கி மூணு மாதத்தில் நான் வந்து நிலை அடைஞ்சேன் நிலை நிலையடைஞ்சேன்னா நல்ல கதின்னு சொல்லுவாங்க விடுபெறுன்னு சொல்லுவாங்க அது நம்ம உடலுக்குள்ள அந்த பரபிரம்ம ஆற்றல் ஒரு சக்தி உள்ளார் வர்றது அதுதான் நிலையடைதுன்னு சொல்கிறது ஞானம் பெறதுன்னு சொல்கிறது அது வந்த உடனே ஒவ்வொருத்தராக நமக்கு அருள் பளிப்பாங்க அப்படி ஃபஸ்ட்டு அருள் பளிச்சது வள்ளலார் வள்ளெல்லாம் அருள் பிடிச்சி எனக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்து வள்ளிமலை சித்தர்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சித்தர்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு ஆற்றல் கிடச்சிது அங்கே போனோன்னே கதி வந்தது கதி வந்து அவங்களோட தொடர்பு கொண்டேன் அவங்களே திரும்பி என் கூட வந்துட்டாங்க அந்த ஆசிரமத்துக்கு அது அப்படிச்சது அதுக்கு அடுத்தபடியாக பழனியில் ஆசிரமம் ஆசிரமத்தில் தங்கிட்டு கிரிவலம் சுற்றி வருவேன் நான் பழனியில் வரும்போது எனக்கு போகர் வந்து ரெண்டாவது உபதேசம் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து சிவானந்த பணம் பம்சார் எனக்கு உபதேசம் கொடுத்தது அம்முண்டி ஆசிரமத்தில் ரெண்டாவது வந்து வள்ளலார் கொடுத்தது மூணாவது வந்து போகர் கொடுத்தது போகர் வந்து இன்றைக்கும் இரு வாழ்ந்துட்டுருக்கான்றது உதாரணம் அப்படியே மலை மேலே கொஞ்சம் தூரம் இட்டுட்டு போய் அங்கே ஆதியன் பூஜை ஆதியன் பூஜைன்னா சிவலிங்க பூஜை இருக்கிறத கொண்டு அங்கே தான் சிவ பூஜை பண்ணுறது சிவ பூஜை பண்ணி சில கண்டிஷன் நமக்கு இது இதெல்லாம் செய்யக்கூடாது இதுக்கெல்லாம் உடன்படுற ஒத்து ஒத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கப்புறம் நம்ம குருமந்திரம் கொடுக்குறாங்க அந்த குருமந்திரத்தை பெற்றுக்கிறேன் அந்த குருமன்ற பெற்று அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு ரெண்டாவது மூணாவது குரு நாலாவது குருவாக மாறுறாங்க அப்படி அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக 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 இங்கே வந்து சுவாமி சிவானந்த் பர்மம்சர் இருக்கார் வள்ளலார் இருக்கார் பாபா இருக்கிறாரு பதினெட்டு சித்தர்களும் இருக்காங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க இவங்களுடைய அருள் பெருணன்னா இங்கே வாங்க ம் அது அதுதான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து வள்ளிமலை வள்ளிமலை படியேறி போகும்போது எனக்கு கதி வந்து அடிக்கிறேன் அங்கே சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்கள் இருக்கும் போது தொடர்பு பண்ணுறேன் அதுதான் வந்து பரிபாஷை சித்தர்களுக்கும் எனக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பரிபாஷை தான் பிரம்மசூத்திரத்தில் வரக்கூடிய அந்த பாஷை அந்த பாஷை மூலம் அவங்க கூட தொடர்பு கொள்கிறேன் இப்போ எந்த இடத்துல சித்தர்கள் இருந்தாலும் நான் அவங்க கூட தொடர்பு கொள்ள முடியும் அந்த பரிபாஷை மூலிமா அவங்ககிட்ட பேச முடியும் இப்போ இங்கே வந்து நான் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் வந்து மூணு சித்தர்கள் அங்கே இருக்காங்க அவங்களுடைய பேரெலாம் நான் சொன்னேன் அதே மாதிரி எங்கே இருந்தாலும் நான் வந்து அந்த இடத்துல இருக்கிற சித்தர்களோட தொடர்பு கொள்ள முடியும் அவங்க நான் அவங்களோட பிள்ளைகள் நான் போன தந்தை என்னை அருள் பளிப்பார் எனக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க எனக்கு உபதேசம் கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அதுதான் பரிபாஷைன்னு சொல்கிறது பிரம்ம வித்தன்னு சொல்கிறது பிரம்ம வித்தம் மூலிமா பரிபாஷை மூலியமாக அவங்ககிட்ட தொடர்பு கொள்வது வல்லல்லாரு சிவானந்த பரமம்சரு போகரு எல்லா பதினெட்டு சித்தர்கள் இருக்குது அது இல்லாமல் நான் வந்து புத்தகையாக போயிருந்தேன் அந்த போதிமரம் புத்தரோடு போதிமரம்னு சொல்லிட்டு அரசமரம் அந்த அரச மரத்துலேருந்து உட்காந்து தியானம் பண்ணேன் தியானம் பண்ணி இங்கே வரும்போது அவரு கூட வந்து இங்கே ஐக்கியமானார் புத்தரும் எனக்கு ஆருள் படித்தார் புத்தம் சரணம் கச்சாமி எங்கள் சித்தர்களுக்கு வந்து மதங்கள் கிடையாது ஜாதி வேறுபாடு கிடையாது எல்லோரும் ஒரே ம வழிபாடு ஈஸ்வரன் மதம் ஈஸ்வரன்றது நம்ம பிராணயம் காற்று தான் ஈஸ்வரன் சக்தி தான் நெருப்பு அது உள்ளே எரிஞ்சு கொடுக்க எண்ணெய் வந்து பிரம்மா சரஸ்வதி அது எரிஞ்சு வெளியே ஒளியாக வரும்போது விஷ்ணு ஆங்காரன் செயல்பாடு பண்ணுறது இது இப்படி தான் இது நமக்குள்ளே இருக்கிறது இது இந்த ஆற்றல் அவங்களுக்கு வரும் பல இடத்துல போனேன் அங்கெல்லாம் அந்த ஈர்ப்பு சக்தி இல்லை இங்கே வரும்போது இருக்குது எல்லோரும் இங்கே வந்து சேர்றாங்க அப்போ இங்கே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நூற்றாண்டு ஐநூறு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு சித்தர் இங்கே சுந்தரேஸ்வரர் ஐயான்னு பேர் இந்த சிவன் கோவிலை கட்டின அவர் தான் அவர் கட்டி சிவலிங்க வச்சு பூஜை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் அமைச்சுங்க அமைக்க முடியல அவர் வந்து இங்கே ஐக்கியமானார் பௌர்ணமணிக்கு வந்து பல மரத்தில் இங்கே ஐக்கியமானார் அவர் தான் நம்ம வந்து சரி ஞானபடம் இங்கே அமைக்கணும் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்றது ஞானபடமாக அமைச்சிகிட்டு எல்லோரும் ஞானம் பெறணும் என்னுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டால் ஞானம் பெறதுன்றது ஒன்றும் கஷ்டமானது இல்லை நீங்கள் எல்லா தொழிலும் எல்லாமே செய்யலாம் எல்லாமே செய்துக்கிட்டு டைம் ஒதுக்குங்க காலையில் மூணுலேருந்து கா எட்டு வரையும் செய்யலாம் மத்தியானம் பண்ணலேருந்து ரெண்டு வரையும் செய்யலாம் சாயந்திரம் ஆறுலேருந்து பத்து வரையும் செய்யலாம் அதை தவிர எல்லா நேரமும் பண்ணலாம் ஒன்றும் தப்புன்னு கிடையாது இது நேரம் இந்த நேரம் பத்திரம் எந்த நேரம் கிடைக்குது அந்த நேரம் அந்த நேரம் நாங்கள் பிராணயம் சொல்லி தருவோம் இது வந்து அந்த பிராணயத்தின் மூலயமா நீங்கள் பண்ணலாம் அப்போ அந்த மும்மு பரபிரமத்தை நம்ம அடையலாம் அதுதான் இந்த ஞானம் பெறத்துக்கான மார்க்கம் இப்போ பல ஊர்லேருந்து வராங்க பொன்னியிலேருந்து வராங்க ஆவடியிலேருந்து வராங்க அம்பத்தூர்லேருந்து வராங்க திருவள்ளூர்லேருந்து வராங்க இந்த பக்கம் மெட்ராஸ் சிட்டிலேருந்து வராங்க மொத்தம் இருபத்தேழு முப்பது பேர் உபதேசம் கொடுத்து பிள்ளைங்க இருக்காங்க அவங்க பௌர்ணமி அமாவாசைக்கு நிச்சயமாக கண்டிப்பாக வரணும் அது கண்டிப்பாக என்ன பௌர்ணமின்றது குருமார்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் சக்தியை வாங்கக்கூடியது அமாவாசைன்றது தீய சக்திகளை எழுத்து நிற்கக்கூடிய சக்தியை நம்ம பெறறது இந்த ரெண்டு நாளும் வரணும்னு சொல்லி தான் கொடுப்போம் நாங்கள் உபதேசம் கொடுக்கும்போது உபதேசத்துக்கு எந்த விதமான காசும் பணமும் கிடையாது விளக்கேற்றி அவங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸில் இது மாதிரி கொடுப்போம் கலரும் பாயிண்ட் படத்தில் அது தப்பு இல்லை எந்த விதமான இது எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த பணம் காசும் கிடையாது பணம் வாங்கிக்கினு இதுக்கு இவ்வளோ அதுக்கு இவ்வளோன்றதுலாம் கிடையாது நம் நான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும் அப்போ சித்தர்கள் உலக அவ்வளோ தான் சித்தர் பணம் காசு வாங்கிக்கிட்டு செய்கிறவன் சித்தரம் கிடையாது நான் சொல்கிறதும் அதே தான் உலக மக்கள் எல்லோரும் ஞானம் பெறட்டும் எல்லோரும் மக்களும் நல்லபடியாக வாழட்டும் நோய் நொடி இல்லாமல் வாழட்டும் நமக்கு தெரிஞ்ச மூலிகை நமக்கு சொன்னால் குருமால் கொடுத்தது நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படி கொடுக்கப்பட்டது தான் எல்லாமே இது பலர் கல்யாணவாதமும் கல்யாணம் இருக்காங்க பணம் ஐம்பது லட்சம் விட்டுட்டேன் அறுபது லட்சம் விட்டுட்டேன் சொன்னவங்கலாம் திரும்பி அந்த பணத்தை பெற்றிருக்காங்க எனக்கு வாழ்க்கையில் நோயாக இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க குணமடைஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் வராங்க அந்த பிரச்சனை விலகி அவங்க போகிறாங்க இந்த பேடத்தில் எல்லா குருமார்களும் இறங்கி அவங்க வந்து அருள் பளித்து என்ன என்னென்ன யாராக இருக்குது என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை அவங்க நிவர்த்தி பண்ணுறாங்க அதுதான் இங்கே மெயினானது நம்ம வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு எதையும் சொல்லி பொய் சொல்லி இது பண்ணுறது கிடையாது அவங்க வரணும் தியானம் மெடிடேஷன் யாகம் மாதத்தில் ரெண்டு நாள் அமாவாசை பண்ணணும் யாகம் பண்ணுறோம் அந்த யாகத்தில் அட்டன் பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன மனசில் வந்தால் சொல்லுவாங்க அமைதியாக இருக்குங்கய்யா சாந்தமாக இருக்குதுய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போவாங்க எங்கள் பிரச்சனை விளக்க செய்யா எனக்கு கொடுத்த பணம் திரும்பி வந்துட்டு செய்யான்னு ஐயா என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நான் வந்து போனேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எந்த விதமான காசு பணமும் கிடையாது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஞானபடும் வாருங்கள் ஞானப்படும் வரும் சித்தருடைய அருளால் ஞானம் பெறலாம் ஞானம் பெறத்துக்கான மார்க்கத்தை நான் சொல்லி தரேன் நமக்குள்ளவே எல்லாம் இருக்குது சிவன் என்றது காற்று சக்தி என்றது நெருப்பு என்ன அந்த நெருப்பு எரியறதுக்கு விந்து பிரம்மா அதோடு தான் பிரம்மா பிரம்மாவுடைய எண்ணெய் இருந்ததுன்னா விளக்கு எறியும் விளக்கு திரி போட்டு விளக்கு எறிகிறது விளக்கு எறிஞ்சிதுன்னா தான் ஆங்காரன் வெளியே வருவார் அது விஷ்ணு சிவன் இருந்தால் சக்தி இருந்தால் தான் சிவன் இருக்க முடியும் காற்றுலன்னா விளக்கு எரியாது அதனால் வேண்டி சக்தியும் சிவனும் சேர்ந்தது விளக்கு எண்ணெய்ன்றது நம்மளுடைய சுக்லம் அது பிரம்மா எரிஞ்சு வெளியே வரதும் போது ஆங்காரன் வெளிப்படுறது செயல்படுறது வந்து விஷ்ணு விஷ்ணு வந்தால் மகாலட்சுமி கூட்டு வந்துருங்க பிரம்மா வந்தால் சரஸ்வதி கூட வந்துடுங்க சிவன் இருந்தால் சக்தி இருக்கணும் காற்று இல்லைன்னா விளக்கேறியாது விளக்கேறினா என்ன வேண்டும் அது மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய இடம் இந்த இதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்குது நம்ம வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் சொல்கிறேன் அரிது அரிது மானிட பிறப்பு அதனிலும் அறிவுது கூன் கூடி நீங்கி பிறப்பது அதனிலும் அறிவுது ஞானம் பெறுவது அறிவுது ஞானம் பெறணுமா ஞான ஆறு வேணுமா ஞானபீடம் வாருங்கள் இங்கே எல்லா சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களும் இருக்காங்க என்ன இங்கே வந்து புத்தர் இருக்கார் வல்லல்லார் இருக்கார் பாபா இருக்கிறாங்க எல்லா ஞானிகளும் சித்தர்களும் இங்கே வாழறாங்க இந்த ஞானபீடத்தில் ஞானபீடம் அமைச்சு தியானத்துக்குன்னு பின்னடி முன்னாடி வந்து உருவ வழிபாடு யோகனான கற்பகம்பால் யோகனான லிங்கேஸ்வரர் நவக்கரு அருள் பிறகுங்களில் யோகனான லிங்கேஸ்வரர் யோகேஸ்வரர் பஞ்சலி முகத்தோட சிவன் நந்தி பீடம் அஷ்டசக்தி காளி நீலி சண்டி முண்டி சாமுண்டி வராகி வைஷ்ணி புவனேஸ்வரி குஷிமுண்டா தேவி குஷுமுண்டா தேவின்றது சித்தர் சித்து தாய் அந்த அம்மா தான் மும்மூர்த்திகளும் அருளை கொடுக்குறவங்க அங்கேயே வந்து பைரவ அஷ்டபைரவர் இவங்க எல்லாரும் வழிபடலாம் அதே மாதிரி பின்னாடி இருந்து உபதேசம் கொடுத்து உபதேசத்தில் உட்காந்து நம்ம ஞானபடத்தில் ஞானிகள் இருக்கிற இடத்துல நாம் நம்ம வந்து அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறது பிராயர் பண்ணுறது அங்கே வந்து தியானம் பண்ணுறது இப்படி தியானம் எல்லாம் அங்கே உக்காந்து பண்ண 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 நமக்கு உள் உணர்வுகள் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ஞானம்ன்ற பாதையில் நீங்கள் போகலாம் அப்புறம் விடுபெறு நமக்குள்ளே ஒரு அருள் சக்தி வர்றது தான் ஞானம் பெறது அது விடுபெருன்னு சொல்லுவாங்க நல்ல கதின்னு சொல்லுவாங்க இப்படி பல விதமாக பல வித சொல்லுவாங்க அது வந்தால் தான் உண்மையான பிராமணன் ஆகிறீங்க நீங்கள் அது வரையும் சாதாரண மனுஷன் ஆகிறோம் ஒருத்தன் யார் ஞானம் பெறணும் ஞானம் பெறணும் அன்னைக்கு அவன் சுத்த பிராமணன் எல்லோரும் பிராமணன் ஆகலாம் அதுதான் இந்த கான்செப்ட் இதுதான் ஞானம் பெறது ஞான பாதைக்கு போகிறதுக்காக மனைவி மக்களை விட்டு காடுகளுக்கு போகணும் அவசியம் இல்லை இருந்த இடத்துலையே சிவன் என்ற காட்டு சக்தி என்ற நெருப்பு விஷ்ணு என்ற விருந்து பிரம்மா ஆங்காரன் விஷ்ணு சிவன் விஷ்ணு பிரம்ம நமக்குள்ளே இருக்காங்க எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை அவங்களே பண்ணலாம் அதுக்கு அதுக்கப்புறம் குரு பிரம்ம விஷ்ணு குருவே மகேஸ்வராயணமாக குரு சாத்தார் பரபிரம்மா அந்த பரபிரமத்தை பிடிக்க தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு பரபிரம்மன்றது யார் மும்மூர்த்திகள் இருக்குது ப விஷ்ணு பிரம்மனா இல்லை பரபிரம்மம் அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த அந்த சக்தியை பெறதுக்கு தான் நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் தொழுகை பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் இந்த எல்லாமே ஒன்று தான் இதுக்கு எல்லாமே ஈஸ்வரன் பேர் ஈஸ்வர பாதை ஈஸ்வரன்றது எல்லா மதத்துக்குள்ள சேர்ந்தவங்களும் இதை நம்ம வழிபடுறது தான் ஈஸ்வரன் சொல்கிறது ஈஸ்வர பாதையில் போகிறது அதில் போனோய் அதிலிருந்து நம்ம ஞானம் பெறது அப்போ யாரும் நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ஐக்கியமாகாங்க எனக்கு முதல்ல வள்ளலார் அருள் படித்தார் வள்ளலார் அருள் பிடிச்சி எனக்கு கொடுத்தார் அடுத்தது வந்து பாபா எனக்கு அருள் படித்து கொடுத்தார் போகர் எனக்கு பழனி மேல சுற்றி வரும்போது குருமந்திரம் கொடுத்து எனக்கு அருள் பிடித்தார் அதே மாதிரி அந்த இங்கே இருக்கக்கூடிய காளி அதே மாதிரி அவங்க அருள் படித்து எங்கள் கூடையை வந்து இங்கே இறங்கிட்டு இப்படி ஞானம் பாதையில் போக 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 உங்களால் தன்னை அறிந்து தன்னைத்தான் எறிந்து நீங்கள் உங்களையே அறிஞ்சிக்க முடியும் தன்னை அறிஞ்சிக்காத மனுஷன் என்ன அறிஞ்சணும் தனக்குள்ளே என்ன நடக்குன்னு என்ன தெரிஞ்சிக்கணும் அதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் தன்னை அறிஞ்சால் அப்புறம் உங்களுக்கு தன்னைத்தானே அறிஞ்சால் அப்புறம் உலகத்தை அறிஞ்சிக்கலாம் ஞானத்தை அறிஞ்சிக்கலாம் பரபிரம்மத்தை பிடிக்கலாம் அந்த பரபிரம்மன்ற ஆற்றல் பிடிக்கிறதுக்காக தான் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் பாடுபடுறாங்க அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சிவா இல்லைன்னா விஷ்ணு இல்லை விஷ்ணு இல்லை பிரம்மா இல்லைன்னா நமக்குள்ளே இருக்கிற மும்மூர்த்திகளும் முப்பரும் தேவிகளும் நம்ம நமக்குள்ளே இருக்காங்க அதை நம்ம உணரணும் நம்ம தியானத்தில் உட்காருமோ நம்ம நாடி தீர்ப்பை நம்மளே உணரலாம் ஹார்ட் ஃபங்க்ஷன் நம்மளே உணரலாம் மூளையோட அதிர்வுகளை நம்ம உணரலாம் இப்போ டாக்டர் தான் வச்சு பார்த்து தான் அவர் சொல்லுவார் நாடி பிடிச்சி பார்த்து இவ்வளோ அடிக்குதுன்னு நம்ம அப்படி தேவையில்லை நீங்களே உணர முடியும் அதை உணரணுன்னா நம்ம இந்த நிலையிலேருந்து தாண்டணும் அப்போது அப்போது நிஷ்டைன்னு சொல்கிறது அந்த நிஷ்டைக்கு போயிட்டிங்கன்னா தன்னால் நீங்கள் அறியலாம் அந்த பரபிரம்மம் வந்து உங்களுக்கு சேரும் பரபிரமற்ற ஆற்றலை அணிய முடியும் அதுதான் தன்னை அறிந்து கொள்வது தன்னை அறிந்து கொண்டால் எல்லாமே அறிஞ்சு கொள்ளலாம் அதுதான் சொல்கிறது தன்னைத்தான்னு அறிவுதே இன்பம் அதிலின் இன்பம் உயிரை அறிந்து கொள்ளும் உயிர்னா என்ன இந்த மும்மூர்த்திகளும் இதில் இருக்காங்க விளக்கு சக்தின்றது நெருப்பு அது அம்மன் என்றது காற்று அந்த காற்று இதுவும் இல்லாமல் என்றைக்கு வந்து சக்தி போடுதோ கொண்டு விந்து முடிஞ்சு போகுதோ அன்னைக்கு வந்து விளக்கு அடைஞ்சு போகுது சக்தி போயிடுது செத்து போகல சக்தி போயிடுது நம்ம உடல் சக்தி போனோன்னா அவ்வளோதான் உடல் கெட ஆரம்பிக்குது ஆனால் ஞானிகளும் சித்தோல என்ன பண்ணுறாங்க அந்த விந்துவை மேலே ஏற்றி நிற்கிறாங்க அப்போ வந்து இந்த உடல் கிடாது அப்படியே இருக்கும் அதுதான் ஜீவசமாதி ஜீவனை ஏற்றி வச்சுக்கிட்டு அம்ரது தான் ஜீவசமாதி அவங்களுக்கு நாள் கொடுத்துருவாங்க இந்த நாள் வந்த வேலை முடிஞ்சு போச்சு நீ திரும்பி போய்ட்ராப்பா உனக்கு இதுதான் ஆனால் அவங்க போனாலும் உருவமில்லாமல் வந்து அருள் பளிப்பாங்க அப்படி தான் போகர் வந்து எனக்கு அருள் பிடிச்சார் அப்படி தான் வள்ளலால் வந்து எனக்கு அருள் பிடிச்சார் பாபா வந்து எனக்கு அருள் பிடிச்சார் ஏன்னா எல்லா ஞானிகளும் சித்திரலாம் அப்படி வந்து தான் அருள் பளிப்பாங்க அவங்க அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களே அவங்க இல்லையென்னு இல்லை அவங்க இருக்காங்க எங்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க உருவமில்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க உருவத்தை இங்கே வச்சிட்றாங்க உருவம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் அது அதுதான் அதுதான் சமாதி அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்னைக்கு மரணம் அடைய இடத்துல உடல் கட்ட இடத்துல உடலை பாதுகாப்பு வச்சுட்டு போகிறாங்க உடலை கொண்டு போனவர் ஒன்லி வள்ளலார் மட்டும்தான் அப்படியே கொண்டு போனவர் மற்றவர்கள் எல்லாருமே உடலை அங்கே சமாதியாக ஜீவனை உள்ள வச்சு ஜீவ ஆக்கி வச்சுட்டு போகிறாங்க அதுதான் அறிவுது அதுதான் அரிது அரிது மானிட பிறப்பறது அதுலேயும் அறிவுது குகுன் கூடி நீங்கி பிறப்பது அதுலேயும் அறிவித்து ஞானம் பெறுவது அறிது இந்த பிறவியில் ஞானம் பெறலைனா வேறு எந்த பிறவில ஞானம் பெறப்படுறோம் ஆடோ மாடோ கோழியோ பன்னியோ பறவையோ பிறந்தா பெற முடியுமா அந்த அறிவு இருக்கா கிடையாது அதனால் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தாய்மார்களும் எல்லோருமே ஞான மார்க்கத்தில் போகிறதுக்கான ஞானபீடம் இது இந்த ஞானபீடம் அலமாதியில் இருக்குது இருந்து நம்ம வரணும் ரெட்டில்ஸ் பக்கத்தில் அலமாதி திருவள்ளூர் ரோடில் அலமாதின்னு இருக்குது அலமாதின்னு எடப்பாளையத்தில் இறங்கி உள்ளல் வரணும் சித்தர் ஞானபிடம் கேட்டாலே சொல்லுவாங்க நானும் சாதாரணமாக இருந்தவன் தான் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்து மூணு மாதத்தில் நிலையடைஞ்சி ஒவ்வொருடையும் அருள் பெட்டு பதினேழு ஆண்டு காலமாக இங்கே இருக்கேன் இப்போ ஞானபீடன்னு அமைச்சிகிட்ருக்கேன் இந்த ஞானபீடம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் எல்லோரும் வராங்க ஒவ்வொருத்தரும் வந்து உட்காந்து தியானம் பண்ணலாம் அந்த தியானத்தில் தன்னை உணரலாம் தன்னைத்தான்னு அறியலாம் உயிரை அறியலாம் உள்ளே என்ன நடக்குன்னு அறியலாம் உங்கள் நாடி தொட்டுப்போ அறியலாம் உங்கள் ஆர்ட் ஃபங்க்ஷன் அறியலாம் மூளையோட அதிர்வுகளை அணியலாம் அப்போ தன்னை அறிகிறீங்க தன்னை அறிஞ்சிங்கன்னா அப்புறம் உயிரை அறிஞ்சிக்கிறீங்க உயிரை அறிஞ்சிங்கன்னா உலகை அறியறிங்க உலக அறிஞா அறியறீங்க தறிகிறீங்க தான் எல்லாத்துக்குமே அது இல்லாமல் ஒன்றுமே இல்லை அது உருவம் கிடையாது அறு கிடையாது அது ஆற்றல் மகாசக்தி எல்லா சக்தியும் அதில் வந்து நமக்கு சேரக்கூடியது பரபிரம்மன்றால் அதுதான் குரு பிரம்ம குரு விஷ்ணு குருவி மகேஸ்வராயணமா குரு சாத்தா பரபிரம்மம் அந்த பரபிரம்மத்துக்காக தான் எல்லா ஞானிகளும் சித்தர்களும் அதிலிருந்து பெறறதுக்காக தான் போகிறாங்க அதில் ஒரு தாய் சித்தி தாய் குஷுமண்டா தேவின்னு சொல்கிற சித்தா அது இங்கே வராங்க இங்கேயே வைக்கிறோமோ அது எல்லாரையும் மக்கள் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பின்னாடி கொஞ்சம் தியானம் பண்ணி அந்த ஆற்றலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு குருவத்தை பார்த்தா தான் ஞாபகம் வரும் உருவம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த உருவங்களை வச்சு நாங்கள் இங்கே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம் கட்டிகிட்ருக்கோம் அதனால் அரிய ஒரு ஒரு இடம் ஞான பீடம் அலமாதியில் இங்கே இருக்குது ரெட்டில் சேர்ந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அலமாதியில் இருக்குது அரியது 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 மானிட பிறப்பது அரியது அதனிலும் அரியது கூண் கூடி நீங்கள் பிறப்பது ஞானம் பெறுவது அரியது எல்லோரும் ஞானம் பெறுங்கள் எல்லோரும் ஞானம் பெறலாம் ஞானம் பிறக்காதுன்னு ஈஸியான வழி வேறு ஒன்றுமே கிடையாது ஐயா நான் வந்து போகர் கூட பேசினேன் ஐயா போகரோட தொடர்பு கொண்டேன் அது பரிபாஷை கதின்னு சொல்கிறது அந்த கதி மூலிமா அவர் தொடர்பு கொண்டேன் அது இல்லாமல் எல்லா சித்தர்களையும் நான் இப்போது தொடர்பு கொண்டேன் எல்லா சித்த குருமார்களும் நமக்கு இப்போ அருள் படித்தாங்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதின்னு சொல்கிறது வாசி யோகின்னு சொல்கிறது அது கதின்னு சொன்னால் அது அந்த பரிபாஷன்னு சொல்கிறது அந்த பாஷை விதமாக அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த இருபத்தொரு விதமான கதி பறவைகளுடைய சவுண்டிலிருந்து மற்ற மனுஷங்களை இது பண்ணுற வாய்ஸ் வரையும் அதில் எல்லாமே அடங்கியிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் போனால் ஒரு பறவை வந்து உ உ ஊ ஊ ஊன்னு வாசிக்கும் அது ஒரு பரிபாஷை அது மூலிமா அவங்கக்கிட்ட தொடர்பு கொள்கிறது எல்லா சித்தர்கிட்டையும் இந்த பரிபாஷை மூலியமாக தான் தொடர்பு கொள்ள முடியும் அது பாஷை வந்து எல்லாருக்கும் தெரியாது அந்த அவங்க கொடுத்தா தான் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம இது பண்ண முடியும் அப்போ ஐயா போகர் ஐயான்னு கொடுத்ததுனால குருமந்தன் கொடுத்ததுனால அந்த பாஷையை நான் அவர்கிட்ட நான் பேசினேன் எல்லா சித்தர்லேயும் வருவாங்க ஐக்கியமாகவாங்க இப்போ என்ன பேசுனா உலக சேம உலக சேமத்துக்காக தான் இப்போ கேட்குறது இப்போ நம்ம தியானத்தில் உட்காந்து பண்ணுறது வந்து உலக சேமமாக இருக்கட்டும் தான் அடிக்கிறது இந்த பிராணின்றது கதின்றது உலக சேமத்துக்கு அடிக்கிறது அதே மாதிரி அவங்கக்கிட்ட தொடர்பு கொள்வது இது அடிக்கிறதுனால இவ்வளோ குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரையும் இதனுடைய ஆற்றல் அங்கே இருக்கும் அதனால் எ குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சித்தர் இருக்கிறாங்க அங்கே தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சித்தருக்கு நிச்சயமாக இருப்பாங்க மறைமுறைமாக இருப்பாங்க இல்லை தெரிஞ்சும் இருப்பாங்க தெரியாமல் இருப்பாங்க அதனால தான் இந்த வந்து இந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறக்கூடிய கூடிய சவுத் இந்தியா ஒரு ஞானபூமி ஞானம் பெறுனா வடநாட்டில் இருந்து கூட நிறைய பேர் இங்கே வந்து தான் இருந்து திருவண்ணாமலை பழனி இந்த மாதிரி இடத்துங்களில் இருந்து பல மலைகளில் இருந்து ஞானம் பெற்று போகிறாங்க ஆமாம் சித்தர்கள் சொல்லுங்கள் இப்போ நடந்து கூடிய இதுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு காணும் அப்படின்றாங்க அப்போ நான் மூலிகைகள் இந்த கொடுத்த மூலிகைகள்லாம் கொடுத்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சீக்கிரமாக இந்த நோயிலேருந்து நம்ம விடுபட்டு பழைய நிலைமைக்கு திரும்பலாம் இதுதான் மெயின் அவங்க அரிய மூலிகைகள் நமக்கு காமிச்சி கொடுத்துருக்காங்க அதான் குரானான்ற இந்த நோய்க்கு இந்த நொச்சி இலைன்ற இந்த மருந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பயன் காசி குடிச்சிங்கன்னா அந்த நோய் போயிடும் முன்னாடியே குடிச்சிங்கன்னா தடுப்பு வராது அப்படியே வந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரும் வீரியம் அதிகமாக இருக்காது லெங்ஸை பாதிக்காது லெங்ஸை பாதுகாக்கிறது தான் இந்த மூலிகை இந்த லெங்ஸு வந்து நம்ம கெட்டு போச்சுனால்தான் மூச்சு விட முடியல வெண்டிலேட்டர் வைக்கிறாங்க அந்த வென்டிலேட்டர் வைக்க வேண்டிய வேலையில் நேச்சுரலாக நம்ம மூச்சு இழுத்து விடுறதுக்கு அந்த மருந்துகள் வந்து நம்ம பாதுகாக்குது அந்த கிருமிகளை வந்து நம்ம வந்து அது அழிச்சிடுது இந்த மூலிகை வந்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு மூலிகை அகத்திய மாமுனிவர் நமக்கு கொடுத்தது எல்லா மூலிகையிலும் அவருடைய இதிலிருந்து தான் கொடுத்தது அவர் தான் மூலிகைக்கு அதிபதி அது அதனால் அந்த இதை வந்து நம்ம கேட்டதுனால கொடுத்தாங்க எனக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே அது மூலிகை கொடுத்தாரு அந்த என் பையனுடைய குரோ இந்த மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம் வந்ததுனால அது என்ன வருது எப்படி வருதுன்னு கேட்டதுனால அந்த மூலியை காமிச்சு கொடுத்து எனக்கு கொடுத்தாரு அதான் இப்போ நான் மக்களுக்கு கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் வச்சுக்கிட்டு ஆனால் வைத்தியர் கிடையாது மக்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு குணமடையிட்டோம் மக்கள் நல்லா இருக்கட்டும் சும்பஷமாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் கொடுக்குறேன் நேராக வந்து யாரையுமே வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி உருவத்தை வச்சு பார்க்க முடியாது அவங்க வந்து ஐக்கமாகும் போது ஒரு வித ஆற்றல் அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு மிஷமாக நம்ம உடம்பில் ஒரு பவர் வரும் அதுதான் இப்போ வந்து நான் கதி அடித்தது இந்த ஒவ்வொரு கதியிலேயும் அந்த பவர் வந்து வந்து போயிட்டே இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாஷை ஒவ்வொரு விதமான இது ஒரு சிலர் இருக்க மூணு கதி வரும் ஒரு சிலர் அஞ்சு வரும் ஏழு வரும் ஒம்பது வரும் இப்போ நான் வந்து பதினொன்னுலேருந்து இப்போ அப்போ இருபத்தொன்றுக்கு வந்துருக்கேன் நான் இப்போ அடித்த இருபத்தொரு விதமான கதிகள் இருபத்தோருமான பரிபாஷை இருபத்தி மூணு அமாவாசியமான அந்த ஆற்றல் இது வந்து எல்லோரும் கிடைக்கணுன்னா ஞானம் பெற்றா தான் உபதேசம் கொடுத்தா தான் அதில் அவங்க பண்ண முடியும் அந்த உபதேச வழியாக குருவை பிடிச்சி குருமார்கள் வந்து உங்களுக்கு ஐக்கியமாகாங்க ஐக்கமாக வந்து சினிமாவில் நேராக வந்து காட்சி கொடுக்குற மாதிரிலாம் வரமாட்டாங்க அந்த பவர் வந்து நமக்கு ஏறும் அந்த பரபிரம்ம ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த பவர் வந்து நம்ம மேலே ஏறும் அது ஏறும்போது நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது உடம்பெல்லாம் அப்படியே புள்ளரிச்சு ஒரு இது ஆகி தன்னறியாமல் ஒரு இது அது அப்புறம் வந்து நம்முடைய விந்துவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி மேலே ஏற்றுறது மேலே ஏற்றி அதை வந்து ரசமணி ஆகிட்டாங்கன்னா மரணம் கிடையாது ஏன்னா விந்து தான் நம்ம மரணம் அடைகிறோம் விளக்கு அடைஞ்சி போகுது பிரம்மா இல்லை அடைஞ்சிரும் விந்து ஏற்றி மேலே வச்சாங்கன்னா அவங்க அந்த விந்து இருக்கிற வரையும் மரணம் கிடையாது அப்படி தான் ஐநூறு வருஷம் எழுநூறு வருஷம் முந்நூறு வருஷம் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அதுதான் உதாரணம் மரணமில்லா பெருவாழ்வு இது இந்த ப ஞானம் படுறதுன்றதுனால் மரணமில்லா பெருவாழ்வு மரணத்தை எதிர்த்து நின்று மரணத்தை வென்றவங்க அதுதான் ஞானம் ஞானம் பெறுறதுங்கிறான மார்க்கம் ஞான பூமிக்கு வரவங்க ஞான வினத்துக்கு வாங்க ஞானம் பெறுங்க உங்களால் அவ்வளோ இல்லை ஓரளவுக்கு நம்ம உடலை நம்ம நம்ம வந்து ஜனனம் ஆகிறோம் பிறக்கிறோம் வாழ்கிறோம் கறி மீன் முட்டைன்னு ஆடம்பரமாக வாழுறோம் கடைசியில் போகும்போது என்ன பண்ணுறோம் எரிசட்டி போயிடறோம் புதைக்கிறோம் புழு பிடிச்சி துண்ணி விட்டு விடுது இந்த உடலை பாதுகாக்கிற மார்க்கம்னா இதுதான் எது இந்த சமாதி ஆகுது ஆகிறது ஜீவனை உள்ளடக்கி விந்து மேலே ஏற்றி நிறுத்தி ஜீவசமாதியாகிறது உடல் என்றைக்கு எத்தனை ஆண்டுகளாலும் இந்த உடல் அப்படியே இருக்கும் அதுதான் ஜீவசமாதி ஜீவன் உள்ளே இருக்கும் செத்த உடனே கைகாலம் முறைச்சிக்கும் இது அப்படி இல்லை ஈஸியாக லூஸாகவே இருக்கும் அப்படியே கொண்டு பார்க்க வச்சுட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பிரகாரம் அதை தோண்டி பார்த்தாலும் அப்படியே இருக்கும் அதை பதப்படுத்துறதுக்கு வில்வம் துளசி இந்த மாதிரி மூலிகைகளை போட்டு சமாதிப்பாங்க நாள் அந்த 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 உடல் அப்படியே இருக்கும் அது ஜீவசமாதி சித்தர்கள் எங்கே இருக்காலும் ஜீவசம் செய்யலாம் அந்த அந்த இடத்துல ஆற்றல் இருக்கும் பவர் இருக்கும் மறைப்புற அவங்க வந்து அருள் புழிவாங்க இப்போ எனக்கு குரு வந்து பல நூற்றாண்டுகள் முன்னாடியே ஜீவ ஜீவசமாதி ஆகிட்டார் ஆனால் இப்போ இந்த நூற்றாண்டில் வந்து நமக்கு அருள் புழிடுறாரு அப்போ அவங்க என்ன மரணத்தை வென்றவங்க எங்கும் நிறைஞ்சிருப்பாங்க எந்த பொருளாலும் வருவாங்க அன்பு செலுத்தணும் அவங்க பாசம் வைக்கணும் பக்தி வைக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது வேணுன்ற நம்ம கேட்குறதுக்கு அவசியமே இல்லை நீ உட்காந்து தன்னை தான் அறிந்து நிஷ்டைக்கு போயிட்டேன்னா நிஷ்டையில் எல்லாருமே வருவாங்க நிஷ்டன்னு சொல்கிறது எந்த விதமான எண்ணங்களும் இருக்காது சைலண்ட்டு ஜீரோ ஜீரோ பாயிண்ட்டு அந்த ஜீரோ பாயிண்ட்டு போயிட்டோம்னா நமக்கே ஒன்றும் தெரியாது அப்படியே இதமாக கூலாக அமைதியாக அப்படி இருக்கும் செயல்பாடு உங்களுக்கு கிடையாது அப்போது அதோட செயல்பாடு உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே அது செயல்பாட்டுக்கு பிறாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கோவம் வந்து ப்ரெஷர் ஆகுது அப்படி டென்ஷன் ஆகுறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதனால் எல்லா மக்களும் தியானத்தில் உட்காரணும் தியானத்தில் உட்காரும் போது நம்ம எப்படி செல் சார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம உள்ள உறுப்புக்கெல்லாம் அதோட இயக்கத்துக்கு போய் நல்லா சார்ஜ் ஆகி நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலைக்கு போனாலும் மைண்டு கிளியராக இருக்கும் சுத்தமாக இருக்கும் வேலையும் நல்லபடியாக செய்யலாம் நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த நேரம் பார்த்தாலும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இது வேணும் அது வேணும் டென்ஷன் ஆகி ப்ரெஷரை ஏற்றிக்கின்னு நம்ம அதோடைய உறுப்புக்களை நிலையானபடி செய்ய ஓடுறதில்ல நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது அதுதான் தியானம் தியானத்தில் போகணும் அதுதான் ஞானம் ஞானம் பண்ணுறதுக்கான மார்க்கத்தில் இந்த உபதேசம் வாங்கி ஞானம் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து டெய்லி நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்ம கோவில்களிலேயும் தியானத்துக்குன்னு தனியாக மண்டபம் கிட்டிருக்கோம் அதெல்லாம் இப்போ பழஞ்சு கிடைக்கிது யாருமே தியானம் போகிறாங்க கற்பூரத்தை காட்டுறாங்க சாமி கும்பிட்றாங்க வந்துடுறாங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அரை மணி நேரம் உக்காஞ்சு தியானம் பண்ணும் நம்மகிட்ட வந்து கற்றுக்கிட்டவங்க தான் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே தியானத்தில் உக்காறாங்க பைபிள் பைபிள் அப்படின்ற முறையில் அவங்க தொழுகை பண்ணுறாங்க இவங்க வந்து ஜபம் பண்ணுறாங்க நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் இந்த மார்க்கத்தை தான் நம்ம அமைதியாகவும் சாந்தியாகவும் நம்மளோட உறுப்புகள் நம்ம செயல்பாடோடு நிற்கும் அதுதான் தியானம் ம் ஷெட்டில்ஸ் வரணும் ஷெட்டில்ஸ்லேருந்து அலமாதின்னு கேட்டேன்னா சொல்லுவாங்க டாக்ஸி வருது கார் வருது பஸ்ஸும் வருது ஐநூத்தஞ்சு திருவள்ளூர் போகிற ரோடில் அங்கே வந்து எடப்பாளின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இறங்கி உள்ளார சித்தர் ஞானம் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க என் பேர் வந்து கிருஷ்ணன் நான் வந்து இங்கே ஆவடி எடுத்தது பட்டாபுரம்லேருந்து ஐயாவை பார்க்குறதுக்காக நான் இங்கே ரெகுலராக வருவேன் ஐயாவை முத முதல்ல எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னாக்கா மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலியமாக தான் ஐயாவை எனக்கு தெரியும் முத முதல்ல ஐயாவை நான் அதில் தான் பார்த்தேன் சரி நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து சித்தர்கள் மூலியமாக தான் தெளிவுபடுத்த முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை தெய்வம் நேராக பேச முடியாது சித்தர்கள் மூலியமாக தான் எதுவுமே நம்மளுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் அதனால் ஐயாவை பார்க்கறதுக்காக நான் இங்கே முத முதல்ல வந்தேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்து இருக்கும் ஆறு மாதமாக நான் ஐயாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா கிட்டே வர ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு சில மாற்றங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கும் பல ஆண்டு காலமாக பிரச்சனைகள் தொடர்ந்துன்னே இருக்குது நம்மளுடைய வேதனைக்கும் வலிக்கும் எங்கே போனால் பிரச்சனை தீரும்ன்றதுல வந்து நம்ம ரொம்ப உம்புறமாக இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த நிகழ்ச்சிலாம் வந்து யார் பார்ப்பாங்கன்னாக்கா வலியும் வேதனையும் அடைஞ்சு பிரச்சனையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறாங்க ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னாக்கா உங்களுக்கு உண்டான தீர்வு இந்த இடத்துல கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை அதேமாரி நீங்கள் வந்து பயனடையணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே போனால் சரியாயிடும் அங்கே போனால் சரியாயிடும்ன்றது நம்மளுடைய தேடல்கள் ஆனால் நிறைய இடத்துங்களில் நானும் பல விஷயங்களில் பல இடத்துங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுருக்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ வழிபாட்டில் வந்து என்னைக்கு இருந்தாலும் வீண் போகாது அது என்றைக்க இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும் ஒரு துணியாக இருக்கும் நம்மளுக்கு சித்தர்களும் அதேமாரி தான் அவங்களுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது சித்தர்கள் வழிபாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உண்டான கருமாக்களை வச்சு தான் நம்மளுக்கு உண்டான பிரதிபலனை வந்து அவங்க யாருமே சொல்ல போகிறாங்க ஸோ அதுக்கு சொல்யூஷன் எங்கே கிடைக்குன்றதை பற்றி தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் எங்கே கிடைக்கும்னு நம்ம தேடுறோம் அது சரியான முறையில் ஒரு சில இடத்துல கிடைக்கிது ஒரு சில இடத்துல கிடைக்க மாட்டானது அதேமாரி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னாக்கா ரெட்ஹில்ஸு தாண்டி அலமாதி அப்படின்ற ஊருக்கு முன்னாடியே எடப்பாளையம்ன்ற ஜங்ஷனில் அதை தாண்டனிங்கன்னாக்கா அந்த ஜங்க்ஷன் தாண்டினிங்கன்னாலுமே பக்கத்தில் இட மிஷின் இருக்குது அந்த இட மிஷின் வெயிட்டு போடுற லாரிக்கு வெயிட் போடுற இடம் அந்த மிஷின் லெஃப்டில் உள்ள வந்திங்கன்னாக்கா வளைஞ்சி வளைஞ்சி வரும் பிகே கார்டன்ஸ்னு அந்த கார்டன் வாசலில் கேட் இருக்கும் மெயின் கேட்டு அது உள்ள நேராக பார்த்தீங்கன்னாலுமே ஐயாவுடைய உள்ளுக்குள்ள தான் அந்த ஆசிரமம் இருக்கு ஆசிரமம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது தெய்வ சக்தி எந்த இடத்துல யார் மூலியமாக எங்கே இருக்குதுன்றது யாருக்குமே சரியான முறையில் தெரியறது கிடையாது நம்ம எதையுமே நேராக போய் அனுபவித்தா மட்டும்தான் நம்மளால் அதை உணர முடியும் இறை சக்தியும் அதேமாரி தான் உங்களுக்கு உண்டான தீர்வுகள் வந்து இந்த இடத்துல கிடைக்கணுன்றது என்னுடைய பிரார்த்தனை நீங்கள் வந்து பயணம் ஆகணுன்றதும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லா இடமும் போவீங்க எவ்வளோ விஷயங்களை பார்ப்பீங்க நல்லது எங்கே நடக்கும்ன்றது நம்ம தேடலில் என்னைக்கோ ஒரு நாள் தான் கிடைக்கும் முக்தின்றதும் வந்து எடுத்த உடனே எல்லாரும் கிடைச்சிடாது ஒவ்வொரு வருஷம் அவங்க வருஷ கஷ்டப்பட்டு தேடினவங்களுக்கே முக்தி கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனும் எங்கே தேடினாலும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு நடக்கணும்னு இருந்தாக்கா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாற்றங்கள் இங்கே உங்களுக்கு நீங்கள் வந்து அனுபவிக்கும் போது ஐயா கிட்ட பேசி உங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க மேலே வரக்கூடிய மகான்கள் சித்தர்கள் யோகிகள் என்ன இவங்களுடைய ஆசிர்வாதங்களோடு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி எனக்கு அதிகமாக எதுவும் சொல்ல தெரியல என்னுடைய நிறைவே நான் இதோட முடிச்சுக்கிறேன்